வணக்கம். சற்று முன் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் நாளை நாட்கள் ஜூன் மாதம் 13 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்படுவாங்களா? என்ன முக்கியமான அறிவிப்போல் தற்போது கொடுக்கப்பட்டாங்க எல்லாமே இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றிய தற்போது பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி பல முக்கிய விவரங்கள் உடனடியாக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக ஜூன் மாதம் 13 தேதி கட்டாயம் தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் அப்படின்னோ தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று பள்ளிகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்படுவாங்களா அப்படின்னோ மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பப்பட்டாங்க. இந்த கேள்விக்கு தற்போது பதிலளிக்கப்பட்டிருக்காங்க. அதே போன்று இப்போ ரீசெண்டாக ஜூன் மாதம் 13 தேதி கட்டாயம் அனைத்து தனியார் பள்ளிகளும் அரசு பள்ளிகளும் திறக்கப்பட தமிழக அரசு அனுமதி கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பள்ளி வாகனம் சத்துணவு கூடங்கள் கழிவறைகள் ஆகியவை சுத்தம் செய்யப்பட்டிருக்காங்களா அப்படின்னா இப்போ ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போன்று பள்ளி வாகனங்கள் தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவது குறித்த ஏற்கனவே விரிவான சுற்றறிக்கை அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றன. பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரம் செய்வது குறித்து முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே அறிவித்துள்ளார். எனவே 5 காலத்தில் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று தனியார் பள்ளிகளில் பராமரிப்பு காரணமாக அதிக கட்டணம் வந்து வசூலிக்கக்கூடாது. அதே போன்று அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடாது ஒரு பக்கம் இருந்தாலையும் இன்னொரு பக்கம் வந்து பள்ளிகள் செயல்படும் நேரங்கள் மாற்றப்படுமா அப்படின்னோ கேள்விகள் எழுப்பப்பட்டாங்க. அந்த கேள்விக்கு அமைச்சர் என்ன சொல்லப்பட்டா அப்படின்னா தனியார் பள்ளிகள் பராமரிப்பு கட்டணம் என்ற பெயரில் பெற்றோரிடம் அதிக கட்டணம் வசூலிக்கப்படாதுன்னு சொல்லப்பட்டாங்க. அதே போன்று அப்படி வசூலிக்கப்பட்ட அந்தந்த பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லப்பட்டாங்க. அதே போன்று பள்ளிகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்படலாம் கேட்டீங்கன்னா அதற்கான அறிவிப்பு வந்து கூடிய விரைவில் முதலமைச்சர் அறிவிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டாங்க. அதாவது மாநிலம் முழுவதும் பள்ளிகள் செயல்படும் நேரத்தை மாற்றுவது குறித்து தமிழக முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என தற்போது கூறப்பட்டாங்க. இதன் காரணமாக பார்க்கும்போது பள்ளிகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்படாது. அப்படி மாற்றப்பட்டுச்சுன்னா இந்த ஆலோசனை கூட்டங்களுக்கு பிறகுதான் நாளை காலை இல்லை இன்று மாலை இந்த நாட்களுக்குள்ள கட்டாயம் அறிவிக்கப்படலாம். ஆனால் தற்போது நிலவரப்படி ஆலோசனை கூட்டங்களால் பரவலாக பேசப்பட்டிருக்காங்க. நன்றி, வணக்கம்.